நமஸ்கார் இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருக்கும் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திரபாய் பட்டேல் அவர்களே மத்திய அரசில் எனது நண்பர்கள் திரு மன்சுக் பாய் மாண்டவியா அவர்களே திரு புருஷோத்தம் பாய் ரூபாலா அவர்களே சகோதரி தர்ஷனா அவர்களே மக்களவை சகாக்களே குஜராத் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு சி ஆர் பாட்டீல் அவர்களே சௌராஷ்டிரா பட்டேல் சேவா சங்கத்தின் தலைவர் திரு காஞ்சி பாய் அவர்களே சேவா சமாஜின் அனைத்து மரியாதைக்குரிய உறுப்பினர்களே பெருந்திரளாக வந்திருக்கும் என் அன்பான சகோதர சகோதரிகளே சௌராஷ்டிரா படேல் சேவா சமாஜம் விஜயதசமி நாளான இன்று ஒரு நல்லொழுக்க பணியை தொடங்குகிறது நான் உங்களுக்கும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே ராம்சரித் மானசில் ஸ்ரீராமரின் பக்தர்களை பற்றி அவருடைய சீடர்களை பற்றி மிகவும் துல்லியமான விஷயம் கூறப்பட்டுள்ளது ராம்சரித் மானசில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் பிரபல அப தம மிட்டு ஜாய் ஹார் ஹின் சகல சுலப சமுதாய் சமுதாய் அதாவது பகவான் ராமரின் ஆசீர்வாதத்துடன் அவரை பின்பற்றுவதன் வாயிலாக அவித்யை அறியாமை மற்றும் இருள் ஒழிக்கப்படுகிறது எந்த விதமான எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் அவை முறியடிக்கப்படுகின்றன மேலும் பகவான் ராமரை பின்பற்றுவது என்பது மனித குலத்தை பின்பற்றுவது அறிவை பின்பற்றுவது அதனால்தான் குஜராத்தின் மண்ணிலிருந்து காந்தியடிகள் ராமராஜ்யத்தின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை கற்பனை செய்திருந்தார் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் குஜராத் மக்கள் இந்த மதிப்புகளை விழுமியங்களை முன்னெடுத்து சென்று அவற்றை வலுப்படுத்தி வருகின்றார்கள் சௌராஷ்டிரா பட்டேல் சேவா சமாஜ் வாயிலாக கல்வித்துறையிலே இன்று எடுக்கப்பட்ட இந்த முயற்சியும் இந்த முன்னெடுப்பும் இந்த சங்கிலி தொடரின் ஒரு பகுதியாகும் இன்று முதல் கட்டமான ஃபேஸ் ஒன் ஹாஸ்டலின் பூமி பூஜை செய்யப்பட்டது இது பற்றி நான் கேள்விப்பட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் இரண்டு கட்டங்களின் பணிகளும் முடிவடையும் என்ற விஷயம் எத்தனையோ இளைஞர்கள் மகன்கள் மகள்கள் உங்கள் முயற்சிகளால் ஒரு புதிய திசையை பெறுவார்கள் அவர்களுக்கு தங்களின் கனவுகளை நனவாக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இந்த முயற்சிகளுக்கு சௌராஷ்டிரா பட்டேல் சேவா சமாஜத்தையும் குறிப்பாக அதன் தலைவர் ஸ்ரீ காஞ்சி பாய் மற்றும் அவரது ஒட்டுமொத்த குழுவினருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நான் மிகவும் நிறைவு எய்துகிறேன் இந்த சேவை பணிகளிலே சமுதாயத்தின் ஒவ்வொரு பிரிவினையும் இணைப்பதற்கான முயற்சி இதிலே அடங்கியிருக்கிறது என்ற இந்த விஷயம் குறிப்பாக எனக்கு உவகையை அளிக்கிறது நண்பர்களே பல்வேறு துறைகளில் இவை போன்ற சேவை செயல்களை பார்க்கும்போது நான் பெருமை கொள்கிறேன் குஜராத் எவ்வாறு சர்தார் பட்டேலின் பாரம்பரியத்தை முன்னெடுத்து செல்லுகிறது என்பது குறித்து சர்தார் சாஹிப் சர்தார் சாஹிப்பின் சொற்களை நம் வாழ்விலே நாம் பிணைத்துக் கொள்ள வேண்டும் சர்தார் சாஹிப் சொன்னார் நாம் சாதியையும் மதத்தையும் தடை கற்களாக வளரவிடக் கூடாது நாம் அனைவரும் இந்தியாவின் மகன்கள் மற்றும் மகள்கள் நாம் அனைவரும் நம் நாட்டை நேசிக்க வேண்டும் பரஸ்பர பாசம் மற்றும் ஒத்துழைப்போடு நம்முடைய எதிர்காலத்தை நாம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் நானே இதற்கு சாட்சி சர்தார் சாஹேபின் இந்த உணர்வுகளை குஜராத் எப்போதுமே எப்படி வலுப்படுத்தியது என்பதற்கு முதலில் தேசம் இது சர்தார் சாஹிப்பின் குழந்தைகளின் வாழ்க்கை மந்திரம் நீங்கள் நாட்டிலும் உலகிலும் எங்கு சென்றாலும் குஜராத் மக்கள் இந்த வாழ்க்கை மந்திரத்தை கடைபிடிப்பார்கள் சகோதர சகோதரிகளே இந்தியா தற்போது சுதந்திரம் பெற்று தனது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டிலே இருக்கின்றது இந்த அமிர்த காலம் நம்மை புதிய உறுதிப்பாடுகளுடன் தீர்மானங்களுடன் பல ஆளுமைகளை நினைவு ஊக்குவிக்கிறது அவர்கள் பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தார்கள் இன்றைய தலைமுறை அவர்களை பற்றி அறிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமானது இன்று குஜராத் அடைந்திருக்கும் உயரத்திற்கு பின்னாலே இது போன்ற பலரின் தியாகம் மற்றும் தவம் இருக்கிறது குறிப்பாக கல்வித்துறையிலே பல ஆளுமைகள் குஜராத்தின் கல்வி முறையை வலுப்படுத்துவதில் பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார்கள் இவரை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இவர் வட குஜராத்தில் பிறந்தார் குஜராத்தின் ஒவ்வொரு மூலையிலும் நினைவு கொள்ளப்படுகிறார் அத்தகைய ஒரு சிறந்த மனிதர் திரு சகன்பா அவரது உறுதியான நம்பிக்கை கல்வி இவை மட்டுமே சமூகத்தின் அதிகார பங்களிப்பிற்கான மிகப்பெரிய வழி என்பதாகும் நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் இன்றைக்கு நூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் கடியில் சர்வ வித்யாலயா கேளவாணி மண்டலத்தை நிறுவினார் இது பாஜியின் பார்வை கண்ணோட்டம் அவருடைய தொலைநோக்கு பார்வை அவருடைய வாழ்க்கை மந்திரம் நல்லது செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த உத்வேகத்துடன் அவர் தொடர்ந்து வரும் தலைமுறையினரின் எதிர்காலத்தை வடிவமைத்து அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் காந்திஜி சகன் பாஜியின் பகுதிக்கு வந்தபோது அவர் மகிழ்ச்சியோடு சொன்னார் சகன்பா சிறந்த சேவை செய்கிறார் என்று காந்தியடிகள் மக்களிடம் தங்கள் குழந்தைகளில் பலரை சகன்பாவின் அறக்கட்டளையில் படிக்க அனுப்புமாறு விண்ணப்பித்துக் கொண்டார் நண்பர்களே நாட்டின் வருங்கால சந்ததியினரின் எதிர்காலத்திற்காக தனது நிகழ்காலத்தை செலவழித்த மற்றொரு நபரை நான் கண்டிப்பாக குறிப்பிட விரும்புகிறேன் அவர் பாய் காக்கா பாய் காக்கா ஆனந்த் மற்றும் கேடாவை சுற்றியுள்ள பகுதியில் கல்வி முறையை வலுப்படுத்த நிறைய பணிகளை ஆற்றியிருந்தார் பாய் காக்கா ஒரு பொறியியலாளர் அவரது வாழ்க்கை நன்றாகவே சென்று கொண்டிருந்தது ஆனால் சர்தார் சாஹிப்பின் ஆலோசனையின் பேரில் அவர் வேலையை துறந்துவிட்டு அகமதாபாத் நகராட்சியில் வேலைக்கு வந்து அமர்ந்தார் சிறிது காலம் கழித்து அவர் சரோதருக்கு சென்றார் அங்கு அவர் ஆனந்தில் உள்ள சரோதர் கல்வி சங்கத்தின் பணியினை மேற்கொண்டார் பின்னர் அவர் சரோதர் வித்யா மண்டலத்தில் சேர்ந்தார் பாய் காக்கா அந்த சமயத்தில் கிராமப்புற பல்கலைக்கழகம் பற்றி கனவு கண்டார் கிராமத்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் அமைத்து அதன் மையத்தில் கிராமப்புற அமைப்பின் பாடங்கள் இருக்க வேண்டும் என்பதே அந்த கனவு இந்த உத்வேகத்துடன் அவர் சர்தார் வல்லபாய் வித்யா கட்டுமானத்தில் முக்கிய பங்கு வகித்தார் அதே போல பிகாபாய் பட்டேல் இருந்தார் அவர் பாய் காக்கா மற்றும் பட்டேலுடன் இணைந்து பணிபுரிந்தார் நண்பர்களே குஜராத் பற்றி குறைவாக அறிந்தவர்களுக்கு நான் வல்லப் வித்யா நகர் பற்றி கூற விரும்புகிறேன் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் இந்த இடம் கரம்சாத் பாக்ரோல் மற்றும் ஆனந்த் இடையே இருக்கிறது இந்த பகுதி உருவாக்கப்பட்டதன் காரணம் கல்வியை பரப்புவதற்காகவும் கிராமத்தின் வளர்ச்சி தொடர்பான பணிகளை துரிதப்படுத்துவதற்காகவும் ஆகும் வல்லப் வித்யாநகருடன் தொடர்புடையவர் சிவில் சேவையின் மூத்த அதிகாரி ஹெச் எம் பட்டேல் சர்தார் சாஹேப் நாட்டின் உள்துறை அமைச்சராக இருந்தபோது போது ஹெச் எம் பட்டேல் அவருக்கு மிக நெருக்கமான மக்களில் ஒருவராக அறியப்பட்டார் பின்னர் அவர் ஜனதா கட்சி அரசாங்கத்தில் நிதி அமைச்சர் ஆனார் நண்பர்களே இது போன்ற எத்தனையோ பேர்கள் இன்று என் நினைவுக்கு வருகின்றன நாம் சௌராஷ்டிராவை பற்றி பேசினால் நமது மோகன்லால் லால்ஜிபாய் பட்டேல் அவரை மோலா பட்டேல் என்ற பெயரில் நாம் அறிவோம் மோலா பட்டேல் ஒரு பெரிய கல்வி வளாகத்தை கட்டினார் மற்றொருவர் மோகன்பாய் பாய் பட்டேல் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பட்டேல் ஆசிரமம் என்ற பெயரில் ஒரு விடுதியை நிறுவி அம்ரேலியில் கல்வி முறையை வலுப்படுத்த பணியாற்றினார் ஜாம் நகரில் கேசவ் ஜிபாய் அர்ஜிபாய் விராணி மற்றும் கர்ஷன் பாய் வெச்சருபாய் விராணி ஆகியோர் பல தசாப்தங்களுக்கு முன்பு பெண் குழந்தைகளுக்கு கல்வி போதிப்பதற்காக பள்ளிகளையும் விடுதிகளையும் கட்டினார்கள் நகின் பாய் பட்டேல் சாகல் சந்த் பட்டேல் கணபத் பாய் பட்டேல் போன்றவர்களின் பெருமுயற்சிகளின் அளவை குஜராத்தில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களின் வாயிலாக நம்மால் காண முடிகிறது இன்றைய நாள் அவர்கள் அனைவரையும் நினைவுகூரும் ஒரு சிறப்பானது ஒரு நாளாகும் அப்படிப்பட்ட அனைவரின் வாழ்க்கை கதைகளையும் பார்த்தால் வரலாறுகளை நாம் உற்று நோக்கினால் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் சிறிய முயற்சிகளால் அவர்கள் எப்படி பெரிய இலக்குகளை அடைந்தார்கள் என்பதுதான் முயற்சிகளின் இந்த கூட்டுத்திறன் மிகப்பெரிய முடிவுகளை மிகப்பெரிய விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கிறது நண்பர்களே உங்கள் அனைவரின் ஆசிகளுடன் என்னை போன்ற ஒரு சாதாரண நபருக்கு பெரிய குடும்பம் அல்லது அரசியல் பின்புலம் இல்லாத சாதி அரசியலுக்கு எந்த அடிப்படை தேவையும் நபரை நீங்கள் ஆசீர்வதித்து குஜராத்துக்கு சேவை செய்ய இரண்டாயிரத்தி ஒன்றில் வாய்ப்பளித்தீர்கள் உங்கள் ஆசிகளின் சக்தி மிக அதிகமாக இருக்கிறது இன்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன ஆனாலும் விரிவான வகையில் முதலில் குஜராத் மாநிலத்திற்கும் பின்னர் நாடு முழுமைக்கும் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன் நண்பர்களே அனைவருடன் அனைவரின் வளர்ச்சி என்பதன் சக்தி என்ன என்பதை நான் குஜராத்தில் இருந்தே கற்றுக்கொண்டேன் ஒரு காலத்தில் குஜராத்தில் நல்ல பள்ளிகளுக்கான பற்றாக்குறை இருந்தது நல்ல கல்விக்கான ஆசிரியர்களின் பற்றாக்குறை இருந்தது உமியா மாதாவின் ஆசிர்வாதத்தை பெற்று கோடல் தாமுக்கு சென்று தரிசித்த பின் இந்த பிரச்சனையை தீர்க்க மக்களின் ஆதரவை நான் நாடினேன் மக்களை என்னோடு கூட இடைத்துக் கொண்டேன் உங்களுக்கு நினைவிருக்கலாம் குஜராத் இந்த சூழ்நிலையை மாற்ற பிரவேசோத்சவ் தொடங்கியது பள்ளிகளில் கல்வியின் தரத்தை அதிகரிக்க சாக்ஷர் மற்றும் குணோத்சவ் தொடங்கப்பட்டன பின்னர் குஜராத்தில் பெண்களின் பள்ளி இடைநிற்றல் பெரிய சவாலாக இருந்தது இப்போது நமது முதல்வர் பூபேந்திர பாயும் இதனை விவரித்தார் இதற்கு பல சமூக காரணங்கள் காரணிகள் இருந்தன பல நடைமுறை காரணிகளும் இருந்தன பல பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாமைக்கு முக்கிய காரணமாக இருந்தது பள்ளிகளில் பெண்களுக்கு தனி கழிப்பறை இல்லாமை அது இல்லாமல் இருந்த நிலை இந்த பிரச்சனைகளை தீர்க்க குஜராத் பஞ்ச சக்திகளிடமிருந்து உத்வேகம் பெற்றது பஞ்சாமிரதம் பஞ்ச சக்தி என்றால் அறிவு சக்தி மனித சக்தி நீர் சக்தி ஆற்றல் சக்தி மற்றும் பாதுகாப்பு சக்தி பள்ளிகளில் பெண்களுக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டன வித்யாலட்சுமி சரஸ்வதி சாதனா யோஜனா கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா போன்ற பல முயற்சிகளின் விளைவாக குஜராத்திலே கல்வித்தரம் மேம்பட்டது மட்டுமல்லாமல் பள்ளி இடைநிற்றல் விகிதமும் தீவிரமாக குறைந்தது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெண் குழந்தைகளின் கல்விக்காக அவர்களின் எதிர்காலத்திற்காக இன்று முயற்சிகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன எனக்கு நினைவிருக்கிறது நீங்கள்தான் சூரத்திலிருந்து குஜராத் முழுவதற்கும் பேட்டி பச்சாவ் பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்தீர்கள் நான் நினைவில் கொள்ளுகிறேன் நான் உங்கள் சமுதாய மக்களிடையே வந்தபோது இந்த கசப்பான விஷயத்தை சொல்லாமல் இருக்க மாட்டேன் நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் அல்லது கோபப்படுங்கள் அதை பொருட்படுத்தாமல் நான் எப்போதும் கசப்பான விஷயத்தைச் சொன்னேன் பெண் குழந்தைகளை காப்பாற்றுவது பற்றி இன்று நான் ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியோடு சொல்லுவேன் நீங்கள் அனைவரும் எனது கருத்துக்களை ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் சூரத்திலிருந்து தொடங்கிய பயணம் குஜராத் முழுவதும் சென்று சமூகத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்று குஜராத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்று பெண் குழந்தைகளை காப்பாற்றுவதாக மக்களிடம் சத்தியம் வாங்கியது எனக்கும் உங்களின் இந்த சிறந்த சீரிய முயற்சியில் உங்களுடன் இணைந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது நீங்கள் ஒரு பெரிய முயற்சி செய்தீர்கள் குஜராத் ரக்ஷா சக்தி பல்கலைக்கழகம் இப்போது நமது பாய் பல்கலைக்கழகத்தை மக்கள் இந்த திட்டத்தை பார்க்கிறார்கள் அப்போது அவர்களுக்கும் அது தெரிய வரும் குஜராத் இவ்வளவு குறுகிய காலத்தில் ரக்ஷா சக்தி பல்கலைக்கழகம் உலகின் முதல் தடய அறிவியல் பல்கலைக்கழகம் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தீன்தயாள் ஆற்றல் பல்கலைக்கழகம் உலகின் முதல் குழந்தைகள் பல்கலைக்கழகம் ஆசிரியர் பயிற்சி பல்கலைக்கழகம் விளையாட்டு பல்கலைக்கழகம் காமதேனு பல்கலைக்கழகம் போன்ற பல புதுமைகளை உருவாக்கி இருக்கிறது இன்று இந்த முயற்சிகளின் பலனை குஜராத்தின் இளம் தலைமுறையினர் அடைந்து வருகிறார்கள் எனக்கு தெரியும் உங்களில் பெரும்பாலானோர் இதை அறிந்திருப்பீர்கள் பாய் அவர்கள் கூட சொன்னார் ஆனால் இன்று நான் உங்களுக்கு இதை மீண்டும் சொல்வதற்கு காரணம் இந்த முயற்சிகளில் நீங்கள் எனக்கு உதவினீர்கள் என்னுடன் தோளோடு தோளாக நின்றீர்கள் நீங்கள் திரும்பி பார்க்கவில்லை தயங்கவில்லை அதிலிருந்து பெற்ற அனுபவங்கள் இன்று நாட்டில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன இன்று புதிய தேசிய கல்விக் கொள்கையின் வாயிலாக நாட்டின் கல்வி முறையும் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றது புதிய தேசிய கல்விக் கொள்கையில் தொழில் முறை படிப்புகளை உள்ளூர் மொழியில் தாய்மொழியில் கற்பிக்கும் விருப்பமும் அளிக்கப்பட்டிருக்கிறது மிகச்சிலரே புரிந்து கொள்ளுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை கிராமத்தின் ஏழை குழந்தை கூட தனது கனவுகளை நனவாக்க முடியும் மொழியால் அவர்களின் வாழ்க்கை இனி தடைப்படாது இப்போது படிப்புகள் பிகிரிகளாக மட்டுமே பார்க்கப்படுவதில்லை படிப்புகள் திறன்களுடன் இணைக்கப்படுகின்றன நாடு அதன் பாரம்பரிய திறன்களையும் நவீன சாத்தியக்கூறுகளுடன் இணைக்கின்றது நண்பர்களே திறமையின் முக்கியத்துவம் என்ன என்பதை உங்களை விட அதிகமாக யாரால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு காலத்தில் உங்களில் பெரும்பாலானோர் சௌராஷ்டிராவில் உள்ள வீட்டை விட்டு உங்கள் பண்ணை களஞ்சியங்களை எல்லாம் விட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களை எல்லாம் விட்டு வைரத்தை தேய்க்க சூரத்துக்கு வந்தீர்கள் ஒரு சிறிய அறையில் எட்டு எட்டு பத்து பத்து பேராக வசித்து வந்தீர்கள் ஆனால் அது உங்கள் திறமை அதன் காரணமாக நீங்கள் இன்று இவ்வளவு பெரிய உச்சத்தை தொட்டிருக்கின்றீர்கள் அதனால் தான் சாஸ்திரி அவர்கள் உங்களை பற்றி சொன்னார் ரத்தின கலைஞர்கள் என்று நம் காஞ்சிபாய் அவர்களே ஒரு எடுத்துக்காட்டு அவரது வயதை பொருட்படுத்தாமல் அவர் தொடர்ந்து படித்தார் புதிய திறமைகளை தன்னோடு படி இருந்தார் ஒருவேளை இன்றும் கூட அவரை கேட்டு அறியலாம் காஞ்சிபாய் சில இன்னும் படிப்புகளை மேற்கொண்டு வருகிறாரா என்று அவர் ஏதாவது படித்தவாறே இருப்பார் இது பெரிய விஷயம் நண்பர்களே திறன் மற்றும் சூழல் அமைப்பு ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து இன்று புதிய இந்தியாவின் அடித்தளம் அமைக்கப்படுகிறது ஸ்டார்ட் அப் இந்தியாவின் வெற்றி நம் கண் முன்னே இருக்கிறது உலகம் முழுவதும் முத்திரை பதிக்கின்றன நமது யூனிகான்கள் எண்ணிக்கையில் சாதனை படைக்கின்றன கொரோனாவின் கடினமான காலங்களுக்கு பிறகு நமது பொருளாதாரம் மீண்டெழுந்த வேகத்தை பார்த்ததும் இந்தியாவைப் பற்றி உலகம் முழுவதும் நம்பிக்கையோடு இருக்கிறது சமீபத்தில் ஒரு உலக அமைப்பு கூறியிருக்கிறது என்ன தெரியுமா இந்தியா மீண்டும் உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரமாக மாறப்போகிறது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது குஜராத் நாட்டை கட்டமைக்கும் தனது முயற்சிகளில் எப்போதும் போலவே தலை சிறந்து விளங்கும் சிறப்பான பங்களிப்பை அளிக்கும் இப்போது பூபேந்திரபாய் பட்டேல் அவர்களும் அவரது ஒட்டுமொத்த குழுவினரும் ஒரு புதிய ஆற்றலுடன் குஜராத்தின் முன்னேற்ற பணிகளில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார்கள் நண்பர்களே பூபேந்திரபாய் அவர்களின் தலைமையில் புதிய அரசு அமைக்கப்பட்ட பிறகு இன்று முதன் முறையாக இத்தனை விரிவான முறையிலே குஜராத் மக்களோடு உரையாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு சக பணியாளராக பூபேந்திரபாய் அவர்களுடனான எனது அறிமுகம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேற்பட்டது இது நம் அனைவருக்கும் பெருமை அளிக்கும் விஷயம் பூபேந்திரபாய் அவர்கள் ஒரு சிறந்த முதலமைச்சர் தொழில்நுட்பத்தில் அறிவும் மண்ணோடு தொடர்பும் உடையவர் பல்வேறு நிலைகளில் பணியாற்றிய அவரது அனுபவம் குஜராத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியின் உறுப்பினர் பின்னர் நகராட்சியின் தலைவர் பின்னர் அகமதாபாத் பெருநகர நகராட்சியின் கார்பரேட்டர் பின்னர் அகமதாபாத் மாநகராட்சியின் நிலைக்குழு தலைவர் பின்னர் ஏயுடிஏ யூ டி ஏ போன்ற புகழ்பெற்ற நிறுவனத்தின் தலைவர் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர் ஏகத்துவமாக இருந்தார் தனி ஆளுமை பெற்றவராக இருந்தார் அவர் அடிப்படை நிர்வாகத்தை பார்த்து ஆழ்ந்து படித்து அதை வழி இருக்கிறார் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இத்தகைய அனுபவம் வாய்ந்த நபர்கள் குஜராத்தின் வளர்ச்சி பயணத்தை வேகமாக முன்னேற்றும் வகையிலே குஜராத்தை வழி நடத்துகிறார் என்பது குறித்து நண்பர்களே இன்று ஒவ்வொரு குஜராத் வாசியும் பெருமையை கொள்ளுகிறார் இவ்வளவு காலம் பொது வாழ்வில் இருந்த போதிலும் கூட அத்தகைய உயர் பதவிகளை வகித்த பிறகும் கூட இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் வேலை செய்த பிறகும் கூட பாய் பெயரோடு தொடர்புடைய சர்ச்சை எதுவுமே கிடையாது பூபேந்திரபாய் மிக குறைவாக பேசுகிறார் ஆனால் அவருடைய பணியில் எந்த குறையும் ஏற்படாது ஒரு அமைதியான பணியாளரை போல ஒரு அமைதியான சேவகனைப் போல பணியாற்றுவது அவருடைய பணி பாணியின் ஒரு பகுதியாகும் மிகச்சிலரை அறிவார்கள் பூபேந்திரபாயின் குடும்பம் எப்போதுமே ஆன்மீகத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று என்பதை அவரது தந்தை ஆன்மீக துறையோடு தொடர்புடையவர் நான் நம்புகிறேன் நல்ல மதிப்புகள் விழுமியங்கள் அனைத்தையும் கொண்டுள்ள பூபேந்திரபாயின் தலைமையின் கீழ் குஜராத் நூறு சதவிகித வளர்ச்சி பெறும் என்ற விஷயம் குறித்து நண்பர்களே எனது வேண்டுகோள் உங்கள் அனைவரிடமிருந்து சுதந்திர அமிர்த மகோத்சவ விழா குறித்து இந்த அமிர்த மகோத்சவத்தில் நீங்கள் அனைவரும் சில தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் நாட்டிற்கு பலன் தரக்கூடிய ஏதாவது ஒரு பணியை நீங்கள் தொடங்க வேண்டும் இந்த பணி எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதன் தாக்கம் குஜராத்தின் ஒவ்வொரு மூலையிலும் நன்றாக தெரியும் வகையிலே அமைய வேண்டும் உங்களுக்கு அந்த அளவு திறமை இருக்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் அனைவரும் சேர்ந்து இதை செய்வீர்கள் உங்களால் செய்ய முடியும் என்று நமது புதிய தலைமுறை நாட்டிற்காக சமுதாயத்திற்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் உத்வேகமும் உங்கள் முயற்சிகளின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்க வேண்டும் சேவா சித்தி என்ற மந்திரத்தை பின்பற்றி குஜராத்தையும் நாட்டையும் புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வோம் உங்கள் அனைவரிடமும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இருப்பது என்பது ஒரு பெரும் பாக்கியம் நான் மெய்நிகர் வடிவில் உண்மையில் அனைவரையும் பார்க்கிறேன் பழைய முகங்கள் அனைத்தும் என் கண் முன்னே இருக்கின்றன ભલે દૂરથી પણ ફરી એકવાર મળવાનો મોકો મળ્યો બધા વડીલોને પણ હું તો આજે જોઉં છું બધા ખૂબ મોટી ઉંમરના વડીલોએ બેઠા છે એ બધા આશીર્વાદ આપવા માટે આવ્યા એમનો પણ આભાર માનું છું અને આપ સૌએ આટલો બધો પ્રેમ વરસાવ્યો અને ખૂબ મહત્વકાંક્ષી યોજનાને સાકાર કરવા માટે આગળ ધપી રહ્યા છો ત્યારે કાનજીભાઈ અને એમની પૂરી ટીમને અને ખાસ કરીને આમાં બધા જવાનીઓ જોડાયેલા છે அப்ப தான் சுப்காமனா இசி சுப்காமனா கே சாத் நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்